இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. எப்போயுமே டெய்லியும் வந்து சாப்பாடு பொரியல் இது மாதிரி கொடுத்து விடாமல் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி கொடுத்துடும் போது நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து இட்லியை வந்து ஒரு ஆயில் இட்லி இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து இது மாதிரி பொறுத்து எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி பொறிச்சு எல்லா இட்லியும் பொறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக கோல்டன் பிரவுன்ஸ்லாம் ஆகிடும். அது வந்து நல்லா கிரிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். வெறும் இதாகவும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். நான் எல்லாத்தையுமே இப்போ பொறிச்சு எடுத்துகிறேன். இப்போ மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி போகும்போது அப்புறம் ஃப்ளேவரும் அரோமாவும் வேறு லெவலில் இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டிஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கமா இருந்தால் இன்னும் குட்டி குட்டியாகவே குடமிளகாய் ஒன்று கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணி நான் மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கும். ஆல்ரெடி இட்லியில் வந்து உப்பு இருக்கும். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் காரம் கம்மியாகவும் வேணுங்கிறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா நார்மல் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமே கொஞ்சம் சோயா சாஸ் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்தலாம். கொஞ்சம் மட்டும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சோயா சாஸ்லேயும் கொஞ்சமே உப்பு இருக்கும். அதனால் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொறிச்சு வச்ச எல்லா இட்லியும் இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடிங்க. இதை ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம். மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தனா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் குடமிளகா வெஜிடபிள்ஸ் வந்து குடமிளகா போட்டிருக்கோம், அதுவும் ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு கொடுக்காட்டி எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏதோ ஒரு நாள் வந்து டிஃபன் கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இதோட ஷார்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சூரியன் செய்யாமல் அதே மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கனாலும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வெறுவாயில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் இதை இந்த ரெசிபிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணேன். மற்றபடி லெஃப்ட் ஓவரில் உங்களுக்கு இட்லி இருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.